நைட் நல்ல மழை. ஆனால் மழை பெஞ்ச மாதிரி இல்லை, பட் வெயில் கொளுத்துது. வெயில் காலையிலே கொளுத்துது. எனக்கு ஆனால் சரியான மழை மட்டும் மட்டும் தென்னை மரத்து குப்பை போய் அடைச்சிட்டு போறேன். வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். நம்ம வீட்டில் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு தோசை செய்ய போகிறேன். இது வந்து மக்காச்சோள ரவை. இந்த மக்காச்சோள ரவையை ஊற வச்சு நான் வந்து இன்றைக்கி தோசை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மக்காச்சோள ரவையில் ரவை தான் செய்வாங்க, நீ தோசை செய்ய போகிறீங்களா? ஆமாம், தோசை செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இது. இதில் வந்து நான் ஒரு கப் மக்காச்சோளம், ஒரு அரை கப் அரிசி, ஒரு கைப்பிடி உளுந்து இவ்வளோ சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இதை வந்து இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நல்ல தோசை மாவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டர்ல அரைக்க போறீங்களா மிக்ஸில? மிக்ஸில, மிக்ஸில அரைக்க போறீங்க. எல்லாம் இன்ஸ்டன்ட் மாதிரி அது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா ஊற வச்சேன். நான் இந்த தோசை தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வந்து ஒரு 2 மினிட்ஸ் செய்யக்கூடிய ஒரு தக்காளி சட்னி செய்ய போறேன். குக்கர்ல எல்லாம் ஒன்னா போட்டு 2 விசில் விட்டுட்டு ஆற வச்சு சட்னி அரைக்க போறேன். இதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 8 காஞ்ச மிளகாய், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை இதில் போட்டுடலாம், 2 தக்காளி, கொஞ்சமாக உப்பு. இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகணும் அப்படின்றதுக்காக. வேக வச்சு அரைச்ச சட்னி ரெடி அப்படிதான்? ஆமாம். இது வந்து இப்போ அவசரமாக வேலைக்கு போகிறோம், இல்லை யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உட்காந்து வதக்கிட்டு அரைக்கிறதுக்கெலாம் ரொம்ப டைம் ஆகும் இல்லையா? அது இது வந்து 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ 2 விசில் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி வடிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடலாம். ஊறிச்சா? ம், 2 மணி நேரம் ஆயிடுச்சுலாம், நல்லா ஊறி. இப்போ மாவு வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் வந்து உங்களுக்கு புளிப்பு லைட்டாக தேவை அப்படின்னா தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் இல்லைன்னா கூட நல்லா தான் இருக்கும். நான் வந்து தயிர் சேர்க்க போகிறதில்ல. மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மக்காச்சோள ரவா தோசைக்கு. அடிச்சிச்சா? ம், 2 விசில் நல்லா வந்துச்சு. இப்போ இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணியே தேவையில்லை, ஏன்னா இந்த இதில் இருக்க தண்ணியே கொஞ்சம் இருக்கும். இதை அப்படியே ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டா போதும். இப்போ சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு, தாளிச்சிடலாம். இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா ஊற்றுனீங்கன்னா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு குளிக்கரண்டி அளவுக்காவது வந்து இதுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும். கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு. அவ்வளோதான், சட்னி ரெடி. சட்னி, இப்போ சட்னி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். சூப்பரான இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வந்து மக்காச்சோள ரவை தோசைக்கு கொஞ்சம் தாளிச்சிடலாம். தாளிக்காம ஊற்றினாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். தாளிச்சு ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டு தோசை மாவில் சேர்த்துடலாம். இப்படி தாளித்து நீங்கள் வந்து தோசை ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தாளிக்காம ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். தாளித்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. மாவு ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம். இப்போ கல் சூடாயிடுச்சு, நம்ம தோசை ஊற்றிடலாம்.
சுத்தி எண்ணெய் ஊத்திடலாம். இந்த தோசை கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா வேக வைக்கணும். இதுல ரோஸ்ட் சுட முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கணும் ரோஸ்ட் வருதா இல்லையா. இதனை ரோஸ்ட் ட்ரை பண்ணுறீங்களா? ரோஸ்ட் வருதான்னு பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணுறேன். ரவா தோசை மாதிரி இருக்கீங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நல்லா ஆமா. இது சுகருக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது தானே. இதில் நம்ம அரிசிக்கு பதில் வந்து சிறுதானியம் கூட சேர்த்துக்கலாம். சாமை, வரகு, கம்பு அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கா? ஓகே. வேலை எதுவுமே இல்லை, அஞ்சு நிமிஷம் வேலை தான். இது பெரிய வேலை இல்லை, கிடையாது. எல்லாம் ஊற வச்சு அரைச்சிட்டு தாளிச்சிட வேண்டியது. நீங்க இதை வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனல்ல. தேங்க்யூ.